சென்னை பத்திரிகை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஜெய் வெல்டின். நாலு இயக்குனர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாலு இயக்குனருடைய ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் இருக்கேன் நான். இந்த நாலு இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீசன் நாங்கள் இப்போ எடுத்து முடிச்சுட்டு இப்போ 6வது சீசனை அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 5 சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நாலு இயக்குனர் இருந்து வரேன்னு சொன்னாங்கன்னா உடனே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படம் பண்ணலாம், அதுவும் லோ பட்ஜெட்டில் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரொடியூசர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். மெயினாக இதிலேருந்து பார்த்திங்கன்னா நலன் குமாரசாமி, பாலாஜி மோகன், இது மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் படங்கள் கொடுத்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை மாற்றியிருக்காங்க. அதுலேயும் வந்து பாலாஜி மோகன் வந்து இப்போ வந்து ரீசன்ட் பீரியடில் வந்து தனுஷை வச்சு இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும். கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து நாலு இயக்குநர்லேருந்து வந்து டைரக்டர் ஆகியிருக்காங்க. அது இல்லாத பாபி சிம்ஹா பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் வந்து இதில் ஆர்டிஸ்டாகவும் மியூசிக் டைரக்டராக வந்திருக்காங்க, கேமராமேனாக இருக்காங்க. ஸோ இந்த நாலு இயக்குனர் மூலிமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 36 பேர் வந்து 32 பேர் வந்து வருஷத்தில் வந்து 32 பேர் வந்து நாலு இயக்குனர் மூலிமா டைரக்டருக்கான விஷயங்கள் முடித்து வெளியே வராங்க. அது இல்லாத 32 பேர்னால் பார்த்தா அது ஏன்னா எங்களுக்கு இப்போ நாலு இயக்குனர் சீசன் 6 ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ட்ரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு வந்திருந்தது. அந்த 4000 பேரில் 1100 பேர் வந்து எல்லாருமே வந்து ஹெச்டி கேமராவில் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அவசியம் ஷார்ட் ஃபிலிம் ஈஸியாக அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன நினச்சோன்னா இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி அவங்க எப்படி கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி வந்து ஒரு டீமை உருவாக்கணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக இப்போ நாலு இயக்குனர் ஃபிலிம் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். அதில் வந்து டைரக்ஷன் கோர்ஸு, எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபிக்கு, ஆக்டிங்கு இது மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதில் டைரக்டராக வந்து அதில் வந்து டைரக்ஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் அவங்க கையில் அவங்களே எடுப்பாங்க. அது இல்லாத கமர்ஷியலாக சப்போஸ் அவங்க ஃபிலிமில் சக்ஸஸ் ஆக முடியலனா கூட அட்லீஸ்ட் லைஃபை ரன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது எப்படி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து எடுத்துக்கிட்டால் ஒரு சில பெரிய நிறுவனத்தினுடைய பெரிய டெக்ஸ்டைல்ஸு அதை பற்றி வந்து அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸுக்கு அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும். அதை எடுத்து கொண்டு போய் நேரடியாக யாரை சொல்கிறோமோ, இப்போ சப்போஸ் டு பி நாங்கள் ஒரு போத்தீஸையோ இல்லாட்டி சரவணா ஸ்டோர்ஸையோ சொல்கிறோன்னா அவங்கக்கிட்டே இதை போட்டு காட்டி அவனுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் அவன் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு பண்ணுவோம். ஸோ அப்போ அவன் வந்து ஒரு வருஷத்தில் வெளியே வரும்போது அவனுக்கு எந்த ஈஸியாக எந்த ஃபீல்ட்லேயும் வெளியே வந்து அதாவது ஒரு டைரக்ஷன் ஃபீல்டில் சரி படத்துலேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையும் சக்ஸஸ் ஆகலாம், அது இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுலையும் அவன் சக்ஸஸ் ஆகலாம். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்து வெளியே அனுப்புகிறோம். இந்த நாலு இயக்குனர் ஃபிலிம் அகாடமி வந்து இனி வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு புரட்சியை உருவாக்கணுட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த காலேஜில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வந்து மற்ற காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 o'clock ஆரம்பித்து 4 o'clock மட்டும் லெக்சரர் வந்து ரொம்ப லெக்சர் பண்ணியிருப்பாங்க, அது இங்கே கிடையாது. அதாவது தியரட்டிக்கல் கிளாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கும். இது 1 hour வந்து கண்டிப்பாக வந்து என்னென்ன அவங்களுக்கு இப்போ கேமரான்னா அவங்க கண்டிப்பாக அந்த லேப்டாப் மூலமா எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பாங்க. அதில் ஏதாவது பெரிய அளவுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுடைய லெக்சரர் வந்து அதை வந்து தீர்த்து வைப்பாங்க. அது இல்லாத இவங்க வாரம் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்க நிறை குறைகள் அந்த டைரக்டரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும். அவங்க இன்டர்வியூ எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி எங்களுடைய வெப்சைட்லேயும் போட்டு அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து இதை மாதிரி படங்கள் எடுக்கலாம், இது மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான வழி பண்ணுறோம். இவங்களுக்கு மேக்ஸிமம் 100% வந்து இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் இருக்கும்.
அது இல்லாத வந்து நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து எங்கள் வாக்கிங் ப்ரொஃபஸராக வந்து அவங்களுக்கு வாரம் வாரம் ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபஸர் பெரிய ஆர்டிஸ்ட்டோ இல்லை கிட்ட டேரக்டரோ இந்த சினிமா துறையில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஸோ அது மூலிமா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜபிள் அதிகமாக இருக்கும். அது இல்லாத ஃபாரின்லேருந்தும் நாங்கள் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்டுக்காக ஃபாரின்லேருந்து நிறைய பேரை மூவ் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி அதாவது 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து வாக்கிங் ப்ரொஃபஸராக வருவாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக உலக அளவில் வளர்ந்துருக்கும். உலக சினிமா அளவுக்கு இவங்களும் வளருவாங்க. நிச்சயமாக வந்து நாளை இயக்குனர் திரைப்பட கல்லூரியிலேருந்து வெளியே வரவனுக்கு வந்து கண்டிப்பாக சினிமாவில் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. இது வந்து நாங்கள் எப்போது ஓப்பன் பண்ணுறதா இருக்கோம்னா ஏப்ரல் 14th வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணின்னு இருக்கோம். அந்த அட்மிஷன் குரூவை வந்து நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கிடையாது. இதில் மொத்தமே நாங்கள் வந்து டோட்டலாகவே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது இல்லாத நாங்கள் வந்து இதில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு உண்மையிலே வந்து டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஒரு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்கள வந்து இந்த இதில் சேர்ப்போம். ஏன்னா இந்த 40 பேரில் வரவங்க கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 20 பேர் எங்களுக்கு வந்து வெளியில் வந்து வெளி உலகத்தில் போய் படம் பண்ணாங்கன்னா தான் நாங்கள் சக்ஸஸ் ஆக முடியும், அவங்களுக்கும் ஒரு லைஃப் உருவாகும். இப்போ பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ படிக்கிறது படித்தா மட்டும் போகாது, அதுக்கான வேலையும் கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அதுக்காக தான் இந்த காலேஜும் வந்து உழைக்கும், நாங்களும் அதுக்காக தான் உழைக்கிறோம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும், அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணுன்றது தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாகவே இருக்குது. இது இப்போது April 14th அன்றைக்கி நாங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணி June 3rd அந்த மாதிரி அந்த நேரத்துலேருந்து கிளாஸஸ் ஆரம்பித்து 1 வருஷம் 1 இயர் கோர்ஸ் இது. வருஷம் ஒரு 40 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள டைரக்டர் ஆக்குறோம். கடைசியாக நாங்கள் சொல்ல வர்றது கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. டெய்லி முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ.